இனப்பற்று. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். யாத்திராகமம் 2:10. மனிதர்கள் எப்போதுமே தங்கள் சொந்த இனத்தவரிடத்தில் பற்றும் அன்பும் உள்ளவர்களாக இருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் யூதராக இருந்தாலும் புறஜாதியாரிடத்தில்தான் அவருக்கு அதிக ஊழியம் இருந்தது. அதை சிறப்பாக செய்தாலும் என் இனத்தாருக்காக நான் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை என்கிறார் பவுல். மற்ற இனத்தவர் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சி அடைந்தாலும் தன் இனத்தார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது. தன் இனத்தார் தன்னை போன்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெரும் வாஞ்சை அவருக்கு இருந்தது. நாம் இனவெறி அல்லது சாதி வெறியுடன் இருக்க வேண்டும் என்று இதற்கு பொருள் அல்ல. நம் தேர்ந்தெடுப்பு எதுவும் இல்லாமலேயே நம்மை கர்த்தர் ஒரு இனத்தில் பிறக்க வைத்திருக்கிறார். அது அவரது சித்தமே. ஆகவே நாம் பிறந்த இனத்தவர் மீது நமக்கு பற்று இருக்க வேண்டும். ஆனால் நமது பற்று நம் சொந்த அறிவினாலோ சொந்த பலத்தினாலோ வெளிப்படும் போது அது பெரிதாக பலன் கொடுக்காது. மோசே தன் இனத்தாருக்காக செய்த கொலை அவரை நாட்டை விட்டே ஓடிச் செல்ல வைத்தது. ஆனால் கர்த்தர் அதே பணியை செய்ய அழைத்த போது மோசே முடியாது என்று சொன்னாலும் கர்த்தர் அவரையே தலைவராக்குகிறார். ஒரே பணிதான், சொந்த பலத்தில் செய்ய முயற்சி செய்யும் போது தோல்வி. கர்த்தரை அனுப்பும்போது அது இறுதியில் வெற்றி அடைந்தது. கர்த்தரின் உதவியும் மோசேக்கு இருந்தது. நாம் நன்மையே செய்ய விரும்பினாலும் அதை கர்த்தரின் சித்தப்படி அவர் உதவியுடன் செய்யும் போதுதான் வெற்றி கிடைக்கும். சிந்தனை: இனப்பற்றோ இனவெறியோ நம்மை சார்ந்த மக்களுக்கு விடுதலையை தர முடியாது. எல்லா இனத்தையும் காக்கும் கர்த்தரால் மட்டுமே விடுதலை தர முடியும். ஜபம்: கர்த்தாவே, எங்கள் மக்கள் படும் பாடுகளை பார்க்கும்போது எதையாவது செய்ய வேண்டும் என்று எங்கள் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் கொந்தளிக்கின்றன. எங்கள் சொந்த பலத்தால் எதுவும் செய்ய முடியாது என்று அறிக்கை செய்கிறோம். உம் சித்தப்படி உம் உதவியுடன் உம் பணியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் பேரால் ஜெபிக்கிறோம், ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள்.